வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தோம் நம்ம மக்களாக நம்ம பிளான்லாம் முடிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கோம். மணி 8 டைம்கெல்லாம் ஆயிடுச்சு. குன்னூரை தாண்டி சமூகத்தெல்லாம் நிகழ்த்திட்டு போய்கிட்டு இருக்கோம். 1 மணி 9 ஏதாவது சமூகம் நடக்கும்னு மாதிரி முடிச்சுட்டு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கோம். சீரியஸாக நாங்கள் காலைல வந்தது பகலில் வந்தோம், இப்போ கீழே போகிறது நைட்டு. ரெகுலராக வரவங்களுக்கு எப்படியோ தெரில, புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு புது ஃபீல் இருக்கும். நீங்கள் நைட்டுக்கு பயப்படாத ஆளாக இருந்துச்சுன்னா தைரியமாக வாங்க, நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இருட்டை பார்த்துலாம் பயப்படுறதால இருந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பேரிக்கிலிருந்து கூடுதுன்னு பேர போகிறீங்க. இன்னும் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆமாம், இன்கேஸ் வண்டி ஏதாவது இஷ்யூ ஆனால் கூட ஓரமாக நுப்பாட்டி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாங்க. டவர் இருக்காது. டவர் இருக்காது, வைக்காது, சரி முடியற ஒன்றால் எல்லாத்தையும் பார்த்துட முடியும். டோர் அடைச்சு நான் காருக்குள்ளே தூங்கிடுவேன் நம்பிக்கை இருந்தால் கூட இல்லை, இறங்க தானே செய்யணும். இன்ஜின் ஆவண்டு கிளச்சை பிடிச்சிங்கன்னா வண்டி கீழே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா கூட போதும். சீரியஸாக அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ல உள்ள வண்டியை ஃபாலோ பண்ணி போகிறதும் பெஸ்ட்டு தான். ரொம்ப அவசரப்பட்டு போக வேண்டாம், பெஸ்ட்டு கிடையாது. பொறுமையாக போய்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தூக்கம் வராது. ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு தூக்கம் வராது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே சும்மா உட்காந்துருந்தா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். நம்மளே இவ்வளோ பெரிய டிரைவரானு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டுங்க. ஸ்பீட் மீட்டர் பண்ணி இந்த மாதிரி மீட்டர் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அப்போலாம் நம்ம அது கீழே தான் கூட வந்துட்டுருக்கோம். எந்த மீட்டர் ஸ்பீடு? ஓ சரி, லிமிட் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஹைவேலையுமே வச்சுருக்க இடத்துலையும் நம்ம அதுக்கு கீழே தான் வந்துகிட்டு இருக்கோம். பஸ் வருது, லெஃப்டில் வர இருக்குது, ரெண்டு பஸ் வருது. செம்ம பஸ் கொஞ்சம் பெரிய ரிஸ்க், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ரொம்ப தைரியம்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரக்கூடாதுன்னு இல்லை, நான் கூட வந்துடுவேன். அந்த பைக்கர்ஸ் தான் நாங்களே ஒருத்தர் பார்த்தோம், உடனே உள்ள போனார். எந்த பைக்கு கேட்டியமா? வந்துட்டு டிராவலர் தான் நல்லா பண்ண முடியல, போட்டுருவாங்க. லாரிலாம் நின்றுருக்கு, எல்லாரும் நிக்கிறவங்களா? இதோ லூசு பையன் மாதிரி கேப்ல போய் கொஞ்ச நேரம் தட்டி இருந்தாலும் வெளில பறந்துருக்கும். பறந்துருப்பாரு நேரா. ஆமா, கம்பல்சரி பரலகம் தான். பாட்டுல ஆமா குச்சி வரும்போது ஒரு பழம் வரும்பாருங்க, ஊட்டி கிடையாது. அதே பாட்டுல போய் நிக்க போறோம், போதும். மறந்துடாதீங்க, நல்ல இது, லைட் ஃபுட் பெஸ்ட். அது என்னது? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு மணிக்கு ஒன்னு இருக்கும், இன்னொரு மணிக்கு ஒன்னு கொஞ்சம் தள்ளி இருக்கும். ரீசனபிள் பிரைஸ் எப்படினா ஒரு நார்மல் தோசைல கூட 60 ரூபாய். ஆமா, ஒரு டீ காபி 30 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய். ஆமா, மேக்ஸிமம் ஒன் டைம் நாங்க 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டா ஒரு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் சாப்பிடல, மேக்ஸிமம் நல்லா சாப்பிட்டு அவ்வளவுதான் வந்துச்சு. இன்னொன்னு, டிராவல் வரும்போது நான் அப்படி இப்படின்னு சாப்பிடறாதீங்க, அப்புறம் உங்களால தாங்கவே முடியாது. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க, மக்களே நான் சொல்றேன், அதே மாதிரிதான் நான் உள்ள ஒரு பனியனும், அதுக்கு மேல ஒரு டிஷர்ட், அதுக்கு மேல ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு போர்வை, அதுக்கு மேல பெரிய போர்வை. ஆனா இவர் இருக்காரு இந்த ஏலியன், ஒண்ணுமே இல்லாம தூங்கிட்டு இருக்காரு. குடும்பம் ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் செக் இன் பண்ணி குளிச்சானுல, அது எந்த டைம் ப்ரோ? அது ஐஸ் வாட்டர்ல காலையில. இல்ல, இந்த ஹோட்டல்ல எத்தனை மணிக்கு வந்தோம்ல? ஜக்கன்ஸில் தானே காலையில 10 மணி, 10 மணிக்கு 11 மணிக்கு குளிச்சாங்க. குளிர குளிச்சாங்க. அப்ப இங்கலாம் ஏலியன்ல சேக்காம இல்லனா அவதார்ல இருந்து சேக்கணும்ங்களா? அந்த ஏலியன் ஒண்ணு தாங்க மாட்டோம். உட்கார்ந்து வேலை பாக்குறவங்க மூளைக்கு மட்டும் வேலையை கொடுத்துட்டு ஏதோ ஒரு டப்பா தட்டி
நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருப்போம். என் வேலை கீபோர்டு தட்டுறது, அவங்க வேலையும் கீபோர்டு தட்டுறது. மக்களே, ஒரு வழியா டூரை முடிச்சு நாலாவது நாள் காலையில் ஒரு 6:30 ஒரு வழியா எங்கள் ஊருக்கே வந்து சேர்ந்துட்டோம் கருங்கத்துக்கு. நைட்லாம் வேற லெவலான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு நாள் தூங்கிட்டு கிளம்பி இருந்துருக்கணும். இப்போ நான் நேற்று காலில் 6:30 எழுந்திரிச்சவன், இப்போ இன்னைக்கு காலில் 6:30 ஆகுது, இப்போ வரைக்கும் தூங்கலை. இதில் டிரைவிங் வேற, ஒரு 2-3 இடத்துல நல்லா அப்படியே அப்படி தூக்கம் வரும். நான் வண்டியில் பண்ணிட்டு தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. அதனால் ஒரு 4-5 டீ அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன். விளையாட்டு தூங்க மாதிரி தான் நம்ம கேமராமேன் தூங்கிட்டாரு. அவர் இப்போ தாலி தந்தாரு, விளையாட்டு நல்லா முடிச்சிருந்தான், கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். இதெல்லாம் அவனா அப்போ தூங்கிட்டு இருப்பான். கடைசியில ஒரு வழியா தாலியத்துக்கு அப்புறம் இவன் தூங்கினான், அவர் முடிச்சிருந்தாரு. ஆக மொத்தம் 5 இடத்துல டீ பிரேக் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அடுத்த ஒரு டீ பிரேக் இப்படியே தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கிற டீ பிரேக் இந்த மாதிரி. அதோட பயங்கரமா சுத்தி சுத்தி வந்து சேர்ந்துருக்கோம். ட்ராவல் வேறு, நாங்கள் போகும்போது வெறும் 430 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. 430 440 வந்துச்சு. அப்புறம் 35 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றியிருக்கோம். சுற்றினது கூட பிரச்சனை இல்லை, அது பூரா பயங்கரமான வில்லேஜ் சைடு மாதிரி ஊருக்குள்ளே சுற்றி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் அது நைட்டு ஒரு எத்தனை மணிக்கு கிளம்பாங்க, நாங்கள் எல்லாரும் ஷாப்பிங் போட சொல்லணும். ஒரு 5 இடத்த கவர் பண்ணிட்டு அது போக ஷாப்பிங் வேற, ஷாப்பிங் தான் இருக்கிற கஷ்டமான விஷயம். என்னத்தை வாங்கணும், ஒரு கிளிக் ஆகாது, ஒன்றா எது இல்லையாது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸில் ஒரு வழியாக ஒரு பாட்டியம்மாக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த பாட்டியம்மாட்டியே வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சரி, அவ்வளோதான். இதோட நம்மளோட ஊட்டி விலாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பாட்டாக பார்ப்பீங்க. விராட் நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு.